வணக்கம், நான் டாக்டர் ஜெய விக்னேஷங்கர். ரீசெண்டா உண்மையிலே நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்ததுனால அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பிசினஸ் மேனுக்கு அவருடைய பிசினஸ்ல மிகப்பெரிய தோல்விங்க, கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி. அவர் குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளோட சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. ரொம்ப தீவிரமான மன அழுத்தத்துல இருக்காரு. அப்பதான் ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாருங்க. லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி கோயிலுக்கு போறாரு. அந்த கோயிலுக்குள்ள போய் கடவுள்கிட்ட மனதுருகி அவர் பிரார்த்தனை பண்றாருங்க. அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. எவ்வளவு போராட்டங்கள் அவர் வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்ணீர் மல்க இறைவன் கிட்ட சொல்றாருங்க. அதுக்கப்புறம் கோயில இருந்து வெளியில வராருங்க. அங்க நிறைய பேர் பிச்சை பாத்திரத்தோட உட்கார்ந்து இருக்கத பாக்குறாரு. அந்த கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் பக்தியோட இறைவனை நினைச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருங்க. கண்ணீர் மல்க இறை சிந்தனையோட அவர் பாட்டு பாடுறாரு. இதை கேட்டவுடன் அந்த பிசினஸ் மேன் மனதுல ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அந்த பாட்டு பாடுறவர் கிட்ட போய் பார்க்க போறாருங்க, அந்த பிசினஸ் மேன் யார் அப்படின்னு. அவரை பார்த்தவுடன் இவருக்கு ரொம்ப அதிர்ச்சிங்க. ஏன்னா அந்த பாட்டு பாடிட்டு இருக்கவருக்கு கைகள் கால்கள் கிடையாது. கண்ணை மூடிட்டு இறை சிந்தனையோட அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்காருங்க. பாடல் முடியிற வரைக்கும் அந்த பிசினஸ் மேன் பொறுமையா அந்த இடத்துலதாங்க இருக்காரு. அந்த பாட்டு பாடுற பாடி முடிச்சவுடன் அவருடைய கண்களை திறந்து பாக்குறாருங்க. அப்பதான் பிசினஸ் மேனுக்கு இன்னொரு விஷயம் புரியுது. அவருக்கு கண் பார்வையும் கிடையாதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது அப்பதாங்க அவருக்கு புரியுது. ஆத்மார்த்தமா அந்த பாட்டு பாடுறவர்கிட்ட இந்த பிசினஸ் மேன் கேக்குறாரு, எங்க உங்களை சுற்றி எத்தனையோ பேர் வந்துட்டு போறாங்க, எத்தனை பேர் நீங்க பாடுற பாடலை ரசிச்சு கேட்கறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் உங்களை பாராட்டுறாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க இறை சிந்தனையோட இந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. உடனே அந்த பாட்டு பாடிட்டு இருந்தவர் பிசினஸ் மேன் கிட்ட சொல்றாரு, வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்கள் சில நேரம் நடக்கும், அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்கள் சில நேரம் நடக்காமையும் போகும். ஆனா இதுலதான் நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலையை கொண்டு வந்தாலும் திரும்ப வாழ்க்கைக்கு நம்ம என்ன கொடுக்கறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். நான் அன்பை தான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எத்தனை பேர் நான் பாடுற பாடலை கேட்கறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்துட்டு போற ஒருத்தருக்கு நான் பாடுற பாடல் ஆறுதலை கொடுத்தது அப்படின்னா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வாழ்க்கைக்கு அன்பை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலை எனக்கு கொடுத்தாலும் நான் அன்பாக மாறி எல்லாருக்கும் அன்பை தான் கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருந்தாலும் இறைவனை பத்தி நினைக்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு. இது எனக்கு மிக அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குது. அதனாலதான் என் வாழ்க்கையில இறை சிந்தனையோட எனக்குள்ள அன்பை உணர்ந்து அந்த அன்பை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டவுடன் அந்த பிசினஸ் மேன் கண்கள்ல கண்ணீர் வந்திருக்குங்க. அப்பதான் பிசினஸ் மேனுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க, அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த பாட்டு பாடினவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் அந்த நேரத்திலையும் இறைவனை நினைச்சிட்டு மத்தவங்க கிட்ட அன்பை கொடுக்கணும், வாழ்க்கையில அன்பை மையப்படுத்தி வாழணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல வாழ்றாரு அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அன்னைக்கு நிகழ்ந்ததுங்க. இனிமேல் அவருடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவருக்கு வந்தது. கோயிலுக்குள்ள அந்த பிசினஸ் மேன் பண்ண பிரார்த்தனைக்கான பதில கோயிலுக்கு வெளியில பாட்டு பாடுறவர் மூலமா அவர் பெற்றுக் கொண்டாருங்க. இந்த உலகத்துல 90% மேல இறைவனுடைய சிந்தனை இல்லாம தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவை வருதோ அந்த நேரத்துலதான் அவங்க இறைவனை தேடுறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா உலகத்துக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க, மனங்கிற மாயில மாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கே தெரியாதுங்க. இந்த மாதிரி மக்கள் கிட்ட போய் நீங்க இறைவனை பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி இருக்கும் போது நம்ம சேனல்ல இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கனாலே இறைவன் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காருங்க. இறை சிந்தனைய அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இறைவனுடைய அருள் இல்லைன்னா இறைவனை பத்தி மனால நினைக்கவே முடியாதுங்க. இதுவே மிகப்பெரிய பாக்கியம். இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இறைவன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கறதே நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்க. தானா நன்றி உணர்வு இதற்காகவே நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். இப்படி நன்றி உணர்வு இறைவனுக்கு நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தாண்டி இறைவன் மேல பக்தியை நம்மளால அதிகப்படுத்த முடியுங்க. இறைவனுடைய அன்பை நமக்குள்ள உணர்ந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும். ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணாலும் சரிங்க, எப்பேற்பட்ட மனிதர்களை நீங்க சந்திச்சாலும் சரி, அன்பு அந்த நேரத்துல என்ன பண்ணும்,
அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வாங்க. நீங்க முழுமையா அன்பா மாறி அந்த சூழ்நிலை நீங்க கையாளணுங்க. இந்த மாதிரி தன்மையில் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்களேன், அந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. நீங்க சந்திக்கிற மனிதர்கள்கிட்டையும் பெரிய மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியும். அந்த கோயிலுக்கு வெளியில பாட்டு பாடிட்டு இருந்தவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்ததுங்க, ஆனா இறைவனை பத்தி நினைக்கக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவர் உணர்ந்த உடனே நன்றி உணர்வு தானா வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. அவருக்குள்ள இறைவனுடைய அன்பை உணர்ந்து அவர் பாடல் மூலமா அவருடைய அன்பை அங்க வர்ற மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தினாருங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க, இப்ப நான் சொன்ன இந்த உண்மை சம்பவத்தை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க. இறை சிந்தனையோட வாழுங்க. இறைவனை பத்தி நினைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நன்றி உணர்வு வெளிப்படுத்தி உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பு வெளிப்படுத்துங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. ஏன்னா நீங்க உயர்ந்த அதிர்வுகள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க. நீ நம்பி உன்னை கைவிட்டவர்கள் உலகில் பலர் இருக்கலாம், ஆனால் உன் நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கு கை கொடுப்பவர் இறைவன் ஒருவரே. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.